ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு லவ் ஆஃப் ட்ராவல். இன்னைக்கு அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது போய் குளிச்சாகணும்னு போன இடம் தான் குண்டாரி டைம். இது என்னுடைய எப்போதுமே ஃபேவரட் லிஸ்ட். தென்காசி போனால் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு போயிடுவேன், ஏன்னா தண்ணி எப்போதுமே வந்துகிட்டே இருக்கும் ஃபால்ஸில். இப்போ வந்து டேம் ஃபுல்லாக நிறைஞ்சி மறுகால் வடியுது, நிறைஞ்சி வடியுதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையான எஃபெக்ட்ஸ் இது. ஸோ போனீங்கன்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். தென்காசி ஏரியா எல்லோரும் டூர் வந்தீங்கன்னா அந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டு போங்க. ஏன்னா மேலே ட்ரக்கிங் இருக்குது, அப்புறம் போட்டிங் இருக்குது. போட்டிங்க்கு ஒரு ஆளுக்கு 50 ரூபா, நீங்கள் வந்து தனியாக போட் கூட எடுத்துகிட்டு போகலாம். தனியாக எடுத்தீங்கன்னா 500 ரூபா, அவங்க டிக்கெட் ரேட் தான். 10 பேர் ஏற்றிட்டு போவாங்க, அந்த ரேட் உங்களுக்கு 500 ரூபான்னு கேட்பாங்க. ஸோ மேலே ட்ரக்கிங் ஏரியாவும் இருக்குது, அப்புறம் ஃபால்ஸும் இருக்குது, கண்ணுக்குழி மட்டும். அதுக்கு மேலே ப்ரைவேட் ஃபால்ஸ் எக்கச்சக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு 500 ரூபா கொடுக்கணும். ஜிப்ஸ் வரைக்கும் ஒரு 500 ரூபா. ஸோ இதுதான் எங்களுடைய ரேட்டு. ஸோ நீங்கள் டேமில் குளிக்கினா இருந்தால் பக்கத்துலேயே ஒரு டோல்கேட் மாதிரி இருக்கும், அது அப்படியே ஒரு 300 மீட்டர் நடந்து போனீங்கன்னா நீங்கள் டாப் வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். ஆனால் இறங்கும்போது பார்த்து இறங்கணும், அங்கே கொஞ்சம் பாறைகள் கொஞ்சம் வளர்க்கும், மழை பெஞ்சிருந்ததுனா மற்ற டைம் அந்தளவுக்கு இருக்காது. இப்போ அதை கொஞ்சம் பாதையாகவே ஆக்கிட்டாங்க, நடந்து நடந்து சேர்ந்து ஒரு பிரச்சனையும் இருக்காது. அப்புறம் தூரத்துலேருந்து பார்க்குறது அதோடய வியூ பாயிண்ட் அருமையாக இருக்கும். போட்டிங் அங்கே இருக்குது, அவங்க இன்னும் ரவுண்ட்ஸ் வரலை, போட்டிங் வரும்போது பாருங்கள் செம்மையாக இருக்கும். அது மாதிரி இங்கே வந்து சொருக்கு போயிடலாம், நீங்கள் என்ன நாள் பண்ணலாம் அது மேலே ஏறி நின்று. பட் போலீஸ்காரங்க எல்லா நேரமாக போங்க, ஆனால் வீக் டேஸ், ஒர்க்கிங் டேனால யாரும் இல்லை. மற்றபடி சாட்டர்டே சண்டே ஆள் இருக்கலாம். நாங்கள் போன டைம் போகும்போது அங்கே ஆள் இருந்தாங்க, அப்போங்களே உள்ள அலோவ் பண்ணல. அப்போ நாங்கள் ஃபால்ஸ் தான் போய் குளிச்சுட்டு வந்தோம். ஸோ நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க, அப்புறம் கீழே பசங்க வேற கும்மி அடிச்சு விளாண்டுருந்தாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ஆஹா, நம்ம பசங்களோட வராமல் சிங்கிளாக வந்துட்டோமேனு எனக்கு தோணுச்சு. நான் ஒர்க்குக்கு போகும்போது நியர்பை ஏதாவது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருந்தால் அந்த இடத்துக்கு போய் விசிட் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கே போவேன். ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் பசங்க 4 பேர் கீழே கும்மி அடிச்சு விளாண்டுருந்தாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த மரத்துக்கும் அந்த பின்னாடி டேமுக்கும் வியூ செம்மையாக இருந்தது, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. அப்புறம் நான் மொபைலை வச்சுட்டு போகடாடே நான் போய் குளிக்க போகிறேன்ட்டு நான் குளிக்க போயிட்டேன். சொன்னால அந்த பசங்க கும்மி அடிச்சு விளாண்டுருக்காங்கன்ட்டு பாருங்கள், கும்மி அடியம்மா கும்மி அடி செம்மங்க. ஸோ போனீங்கன்னா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள், ரொம்ப செலவு நல்ல ஒரு 13 கிலோமீட்டர் தான் தென்காசியிலேருந்து. அப்புறம் லேடிஸ்லாம் செல்ஃபி எடுத்துருந்தாங்க, நம்ம ஒரு கண்டெட்டுக்காக இதை வீடியோ எடுத்தோம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அங்கே பக்கத்துலேயே செங்கோட்டையில் ஒரு இடம், ஒரு ஹிட்டன் ஃபால்ஸ் இருக்குது, அதை காட்டுறேன். எஸ் பெண்டு பக்கத்தில் ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 100 மீட்டர் போனீங்கன்னா இந்த ஃபால்ஸ் தெரியும் உங்களுக்கு. அது பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது. இது இந்த வழியே இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 200 மீட்டர் போனீங்கன்னா அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் எப்படி போகணும் அப்படிங்கிறது. சுந்தரமாக தனிமையான ஒரு இடம் தான், லோக்கல் பீப்புள் மட்டும்தான் குளிக்க வருவாங்க, மற்றபடி யாரும் வர மாட்டாங்க. போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம், பட்டு குடிச்சிட்டு பாட்டில் எதுவும் உடச்சி போடாமல் வாங்க. இது பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குதுன்னு சொன்னல, அது இந்த இடம் தான், மறுகால் வளைஞ்சி வடியுது. போனீங்கன்னா மறக்காமல்